ஸ்ரீ வி யூடியூப் நேயர் ஸ்ரீ வி, என்ன கேட்குறீங்க? சுபத்துவம் பாபத்துவம் பார்வை அமைப்பில் பாகை ரீதியிலான பார்வை பற்றி உங்கள் கருத்து என்ன? இது சுபத்துவம் பாபத்துவம்னு எடுக்க வேண்டாம், பாகை ரீதியிலான டிகிரி ரீதியிலான பார்வை பற்றி உங்கள் கருத்து. நான் ஏற்கனவே இதை எழுதியிருக்கிறேன். இது கேட்குறவங்க எல்லாருமே என்னுடைய எழுத்துக்களை யாருமே பார்க்கறதில்ல. ஒவ்வொரு கேள்வி பதிலையும் சில நேரங்களில் அந்த கண்டென்ட்டை அதை பற்றின இதுங்கள்லாம் கொடுக்குறேன். அதே மாதிரி என்னுடைய ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகளில் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். தற்போது எழுதி கொண்டிருக்கும் ஜோதிடமனம் மகாற்புதம் கட்டுரைகளே நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். இதுலேயே இந்த பார்வையை ஒரு தடவை சொல்லியிருந்தேன். அதுக்கு அந்த கட்டுரைக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு இருந்தது. அதாவது 10 டிகிரிக்கு மேலே விலகினா ஒரு ராசி என்பது 30 டிகிரி கொண்டது. அந்த 30 டிகிரிக்குள்ள ஒரு இடத்துல இருக்கும் கிரகத்திற்கு இந்த பக்கம் 5 டிகிரி அந்த பக்கம் 5 டிகிரி விழுகிறது தான் முழுமையான பார்வை அப்படிங்கிறதையும் ஒரு இதில் விளக்கியிருந்தேன். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? பாகை ரீதியிலான பார்வை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஒரு ராசியில் 29 டிகிரியில் வலுவான குரு, 5ஆம் பாவத்தில் 1 டிகிரியில் உள்ள ராகுவை சுபத்துவமடைய செய்வதை விட 6ஆம் பாவத்தில் 1 டிகிரியில் உள்ள ராகுவே அதிக சுபத்து. அதாவது உண்மைதான், கரெக்டு தான். ஆமாம், அதாவது என்ன கேட்குறீங்க? ராசிக்கு முடிவில் 1 டிகிரியில் 29 டிகிரியில் குரு இருக்கிறாரு, அடுத்த ராசியில் 1 டிகிரி. அப்போ குருவுக்கும் ராகுவுக்கும் இடையில 2 டிகிரி இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் 1 டிகிரியில் அதே ராசியில் இருந்தால் குருவுக்கும் ராகுவுக்கும் 28 டிகிரி விளக்கம் இருக்கு. இதைத்தான் நான் வந்து 8 டிகிரி 13 டிகிரி 22 டிகிரின்னு ஒரு கணக்காகவே சொல்லியிருக்கிறேனே. என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த டிகிரிக்குள்ள வரும்போது தானே முழுமையான சுபத்துவ அமைப்பை நீங்க புரிஞ்சுக்க முடியும். சில நேரங்களில் நான் சுபத்துவ பாபத்துவ அமைப்புல நீங்க இப்படி எல்லாம் பலன் சொல்றீங்களே, இது முரண்பாடாக இருக்குது அப்படின்றத வரும்போது என்னுடைய என்ன கிளாரிஃபை பண்ணி நீங்க கேட்கும்போது நான் அந்த ஜாதகத்துல கொடுத்துருக்கிற எல் ஜாதகத்தை நான் மறைச்சே சொல்றதில்லை. நான் என்ன ஜாதகத்துக்கு பலன் சொல்றேன் அப்படின்றத பிறந்த நாள், நட்சத்திரம், நேரம், இடத்தோட கொடுத்துட்றேன். இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு எந்த ஜோசியரும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்களான்னு கூட தெரியாது. நான் எந்த ஜாதகத்திற்கு பலன் சொல்லுகிறேன், எப்படி சொல்லுகிறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அந்த ஜாதகருடைய பிறந்த நாள், நேரம், இடத்தை துல்லியமாகவே கொடுத்து விடுகிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் இருந்தால் நான் சொல்லுகின்ற அந்த ஜாதகத்தை போட்டுட்டு டிகிரிக்கு உள்ளே வந்துடணும். இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, குரு ஒரு ராசியில் 29 டிகிரியில் இருக்கிறார், ராகு 1 டிகிரியில் இருக்கிறார். அவர் அப்படி இருக்கிறார்னு வச்சுக்குவோம், பக்கத்து ராசியில் 1 டிகிரியில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அப்போ இங்கே வந்து யாரை அதிகமாக சுபத்துவப்படுத்துவார்ன்றது தான் கேள்வி வருது. இதற்குத்தான் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ராசிக்குள்ளே இருக்கிறதுன்றதை விட குரு ராகுவோடு 1 டிகிரி 13 டிகிரி, ராகுவோடு 8 டிகிரி 13 டிகிரி 22 டிகிரி இந்த அமைப்பில் இருக்கின்ற கிரகங்களுக்கு என்னென்ன பலன் நடக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போனால், அடுத்த ராசியில் 1 டிகிரியில் இருக்கிற அந்த ராகுவைத்தான் குரு சுபத்துவப்படுத்துவார். தன்னுடைய ராசியிலேயே 28 டிகிரி விலகி இருக்கிற ராகுவை குருவால் சுபத்துவப்படுத்தவே முடியாது. ஏன்னா 22 டிகிரிக்கு மேலே போனாலே அங்கே இணைவு இல்லைன்னு ஒரு இதில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். 22 டிகிரிக்கு மேலே போயிட்டாலே அந்த 2 கிரகங்களும் இணையவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. 30 டிகிரிக்குள்ளே இருந்தாலும் இரண்டுமே தனித்தனி சுயத்தன்மையோடு இருக்கும். ராகுவும் சுயத்தன்மை, அது ராகுக்குரிய ராசியாக இருந்தால் அந்த ராகு சுயத்தன்மையோடு இருப்பார். ராகுக்கு சுயத்தன்மை இருக்கிறது 5 ராசி தான், மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இந்த 5 ராசிகளில் அவர் சுயத்தன்மையோடு இருப்பார். குரு அங்கே ராகுவால் பலம் இழக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கவே கூடாது. அங்கே குரு ராகு இணையின்ற சண்டாலயம் 22 டிகிரிக்கு மேலே இருந்தாலே வேலை செய்யாது. ஆனாலும் இது வந்து ஒரு இணைவை போன்றது. அதற்கடுத்து என்னென்ன நடக்கின்றதை இருவரின் டிகிரியை வச்சு சொல்லணும். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியை போல கன்னியில் 29 டிகிரியில் கன்னியில் 29 டிகிரியில் குரு இருக்கிறார், துலாத்தில் 1 டிகிரியில் ராகு இருக்கிறார். ரெண்டு பேரும் தனித்தனி ராசியில் இருக்கிறார்கள். ஆனால் ரெண்டு பேருக்கு இடையில 2 டிகிரி தான் இருக்கு. நிச்சயமாக அந்த இடத்துல குரு பாதிக்கப்பட்டிருப்பார். இந்த இடத்துல குரு ராகு கண்டிப்பாக சேர்ந்திருக்கிறார்கள். ரெண்டு பேரும் வேற வேற ராசியில் இருக்கிறாங்க, சேரலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இருவரும் நிச்சயமாக ஒரே ராசியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அடுத்து அந்த சுபத்துவம் அடைய வைக்குமா? ஆமாம், நிச்சயமாக சுபத்துவம் என்பது டிகிரிக்குள் இருக்கின்றது தானே தவிர, சுபத்துவம் என்பது 2 குருவை நெருங்கி இருக்கும் கிரகத்தின் தூரத்தை பொறுத்தது தானே தவிர ராசியை பொறுத்தது அல்ல.
குருவோடு எவ்வளோ காலம் சீக்கிரம் ஒரு நெருங்கி ஒரு கிரகம் இருக்கிறதோ அப்போது குரு வலிமை இழக்கிறார், அந்த கிரகத்தை குரு சுபத்துவப்படுத்துகிறார். இதைத்தாங்க நான் அரசு வேலைக்கு கூட சொல்கிறேன், சூரியனோட எத்தனை டிகிரி சேர்ந்து அஸ்தமனம் ஆகிட்டார்னா குரு கெட்டு போயிட்டார், ஆனால் சூரியனை சுபத்துவப்படுத்தி அவர் அரசு வேலை வாங்கி கொடுப்பார். சிம்மம் வலுவாகி சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் ஒருவர் அதற்கு தக்கபடி அரசு வேலையில் இருப்பார்னு எழுதியிருக்கிறேன். அப்போ அதற்கு தக்கபடி அரசு வேலையில் இருப்பார் அப்படின்னு நான் சொன்னால், அங்கே சிம்மம் வலுவாக இருக்க இல்லைன்னா கூட சூரியனோடு சேர்ந்து சுக்கிரனும் குருவும் அஸ்தங்காக இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்போ சூரியன் அஸ்தங்க ஆகும்போது என்ன பண்ணுவார், சுபத்துவமாகி 8 டிகிரிக்குள்ள சூரியனுக்கு மிக நெருங்கின குரு வந்து அந்த 13 டிகிரியில் உள்ள நெருங்கும் போது என்ன பண்ணுவார், சூரியனை சுபத்துவப்படுத்துகிற காரணத்தினால அவர் அரசு வேலையில் இருப்பார். இந்த மாதிரியான நுணுக்க தூரத்தை வைத்து தான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ராசியை வைத்து புரிந்து கொள்ளக்கூடாது. அதே போல 7.5 சனி கணக்கிடும் தாக்கம் தருமா, ஆமாம், ஏன் பாவ ரீதியிலான பார்வையை கணக்கில் கொள்ள, பாவக ரீதியில் பார்வை கணக்கிடப்படுவது இல்லை, அது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக ஒன்று சொல்வேன், பாவக ரீதியில் பார்வை கிடையாது. ராசி கட்டத்துக்கும் பாவக கட்டத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. பாவக ரீதியில் பார்வையை கணக்கிடுவதை கூடாது. அதே நேரத்தில் ஒரு கிரகம் தான் எதிரே இருந்து பார்க்கும் பார்வை வந்து முழு 10 டிகிரி தான் பார்க்கும், அதுவும் ஒரு கணக்கு. 10 டிகிரிக்கு மேலே நேராக நம்ம இருக்கிறோம், நமக்கு நேர் எதிரில் இருக்கிறவர் தான் பார்ப்போமே தவிர சைடில் இருக்கிறவர் இவரை பார்க்க மாட்டோம். ஆக 30 டிகிரி கொண்ட ஒரு இதில் வந்து ஒரு கிரகம் எந்த டிகிரியில் இருக்கிறதோ அந்த டிகிரிக்கு நேர் எதிரே ஒரு 10 டிகிரி இருக்கும். அதை பற்றின கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன், அந்த கட்டுரைகளை படித்து பாருங்கள், இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அடுத்து சுந்தரராஜன் யூடியூப் நேயர். சுந்தரராஜன் சூரியனிடம் அஸ்தமனம் அடைந்த கிரகம் தனது காரக பாவக பலன்களை எவ்வாறு அளிக்கும், இதற்கான விளக்கம் சிம்பிள் தான். சூரியனோட அஸ்தமனம் அடைந்த கிரகத்துடைய பலன்களை சூரியன் தனது தசாபக்திகளில் கொடுப்பார்ன்றது தான் கணக்கு. இதை நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா இந்த அஸ்தங்கத்துலேயும் ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க. 15, 13, 11, 9, 17, 15, 11, 9 டிகிரிகளில் இந்த பஞ்சபூத கிரகங்கள் அஸ்தமனம் அடையும். இந்த அஸ்தமனம் அடைகிற கிரகங்கள் வந்து எத்தனைக்கெத்தனை டிகிரியோடு உள்ளே நெருங்கி இருக்கிறதோ அத்தனைக்கெத்தனை உள்ளே நெருங்கி இருக்கிறது வரைக்கும் தான் இதுவும். இந்த டிகிரி கணக்கு பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சாதான் வந்து எப்படிலாம் அது பலன் தரும் அப்படின்றத புரியும். மேம்போக்காக இப்போ வந்து குறிப்பாக 9 டிகிரியில் சுக்கிரன் அஸ்தமனம் அடைகிறாருன்னா 9 டிகிரி நேரில் இருக்கும்போது சுக்கிரன் தனது அத்தனை பலன்களையும் சூரியனிடம் விட்டு கொடுத்து விட மாட்டார். அதே நேரத்தில் 3 டிகிரிக்குள் சூரியனோட நெருங்கி இருக்கும் சுக்கிரன் தன்னுடைய வலுவை நிச்சயமாக இழப்பார், அந்த பலனை சூரியன் தான் செய்வார் அப்படின்னு தான் நம்முடைய கிரந்தங்களில் சொல்லப்படுது. அஸ்தமன கிரகத்திற்கு பார்வை பலம் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. பார்வை பலம் இல்லை அப்படின்றதுலாம் இல்லை, அஸ்தமன கிரகத்திற்கு பார்வை பலம் இருக்கிறது. ஆனால் அஸ்தமனம் அடைந்த கிரகங்களுடைய காரக ஆதிபத்திய பலன்களை சூரியன் தனது திசையில் செய்வார் அப்படிங்கிறது விதி. அதை நீங்கள் அனுபவத்தில் பொருத்தி பாருங்கள், உங்களுக்கு சரியாக வரும். அடுத்து சுவாமிநாதன் பிஎஸ். ஐயா, சூரியன் 11 இருந்தால் அனைத்து தோஷமும் நிவர்த்தி என்று ஜோதிடர்கள் சொல்லுகிறார்கள். இது ஏற்கனவே பதில் கொடுத்துட்டு நினைக்கிறேன், அப்படிலாம் ஒன்றும் தோஷம் நிவர்த்திலாம் கிடையாது. சரி, அடுத்து இன்னும் ஒரு 2 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லலாம் நினைக்கிறேன். யூடியூப் நேயர் பன்னீர்செல்வம். யூடியூப் நேயர் பன்னீர்செல்வம், சில சந்தேகங்கள்னு ஒரு 4-5 சந்தேகம் கொடுத்துருக்குறீங்க. நீச்சனுடன் சேர்ந்த உச்ச கிரகத்தின் தசை எவ்வாறு இருக்கும், நீச்சனுக்கு தன் உச்சபலத்தை கொடுத்து பங்கப்படுத்தியதால் வலுவிழந்து தன் தசையை நடத்துமா? ஆமாம், நீச்சன் உச்சன் அருகில் இருப்பது நீச்ச பங்க ராஜயோகம் என்று சொல்லப்பட்டாலும் உண்மை, அதில் உள்ள உண்மை என்னென்னா நீச்சனோடு சேர்ந்த கிரகம் சூன்ய பலத்தை அடைகிறதுன்னு காளிதாசரே ஒரு இதில் சொல்கிறாரு, பராசர இதுலேயும் இந்த பற்றின விஷயங்கள் இருக்குது. நீச்ச பங்கம் அடைகிறது கடன் கொடுக்குற வேலை தான், ஒளி உள்ள கிரகம் ஒளி இழந்த கிரகத்திற்கு கடனை கொடுக்கறது. கடன் கொடுத்துட்டாலே தங்கிட்ட இருக்கிற விஷயத்தை கொடுத்துட்டதாக தான் அர்த்தம். ஒரு உச்ச கிரகம் முழுமையான பலனை தர வேண்டும் எனில் அந்த உச்ச கிரகம் தனியாக இருக்க வேண்டும், சுபத்துவமாக இருக்கணும். உச்ச கிரகங்கள் எல்லாமே பலன் கொடுத்துறது இல்லை, வக்கரம் இல்லாமல் இருக்கணும், நல்ல சார அமைப்பில் இருக்கணும். உச்சம் நீச்சம்ன்றது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு தான். சாரநாதன் நல்ல நட்சத்திரம், அவரது நின்ற நட்சத்திரம் நல்ல அடிப்படையில் இருந்து சுபத்துவமாக சுற்றுமவலுவோடு இருக்கிற நிலைமையில் எந்த கிரகமாக இருந்தாலும் நல்ல பலனைத்தான் செய்யும். ஆக உச்ச கிரகம் நீச்சனோடு சேர்ந்தால் தன்னுடைய பலத்தை நீச்சனுக்கு கொடுக்கறதுன்றதான் அர்த்தம். அப்போ நீச்ச கிரகம் நல்ல பலனையும் உச்ச கிரகம்
வலுவிழந்த நிலைமை, அதுக்காக கெட்ட பலனை செய்யும்னு சொல்லக்கூடாது. உச்சகிரகம் கெட்ட பலனை செய்யாது, தான் நல்ல பலனை செய்யும் தகுதியை இழக்கும். அதான் கரெக்ட். நீச்சனோடு சேர்ந்த உச்சன் நல்லது செய்யும் தகுதியை இழக்கிறார். ஓரளவிற்கு 100 ரூபாய் கொடுக்குற இடத்துல 20 ரூபா 30 ரூபா கொடுப்பார். எவ்வளவுக்கு எவ்வளவு அதுக்கும் டிகிரிக்கு தான் வந்துடுவேன். எத்தனை டிகிரியோடு அவர் இணைந்திருக்கிறார், எவ்வளோ ரூபாய் கடன் கொடுத்துருக்கிறார், 1000 ரூபாய் வச்சிருக்கிறார், 500 ரூபாய் கொடுத்துருக்கிறாரா, 500 ரூபாய் பாதி பலன்களை செய்வார். ரொம்ப நெருங்கிட்டாரா, 1000 ரூபாய் வச்சிருக்கிறாரு, கஷ்டம்னா 1000 ரூபாயும் கொடுத்துட்டாரா, அவரே சுத்தமாக டெட்டாகி போனார்னு அர்த்தம். இந்த டிகிரி கணக்கில் நீங்கள் எத்தனை நல்ல பலன்கள் இருக்குன்றதை புரிஞ்சிக்க முடியும். ஆனால் உச்சகிரகம் வலுவாக இருக்கின்ற யோகராக இருக்கின்ற பட்சத்தில் கெடுதல்களை செய்யாது. அடுத்து நீங்களே இன்னும் 2-3 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒரு கிரகம் தன் திசையில் தான் பெற்ற ஆதிபத்தியத்தின் பலனை தான் நின்ற இடம் வழியாக செய்யுமா, அல்லது தான் வாங்கிய சாரநாதனின் ஆதிபத்திய பலனை சாரநாதன் நின்ற இடம் வழியாக செய்யுமா? சாரநாதனோட தான் செய்யும். இதுதான் நட்சத்திரங்களுடைய சூட்சுமம். தன் திசையில் சாரநாதன் யாரோ அந்த சாரநாதனுடைய நின்ற வீட்டின் அமைப்பை தான் செய்யும். அதுதான் மிக முக்கியம். இது கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இதை வந்து திருப்பி 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 கேட்டிங்க பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு கிரகம் தன் திசையில் சாரநாதன் எங்கே நிற்கிறார், அந்த சாரநாதனுடைய நின்ற வீட்டு பலனை செய்யும். அந்த நின்ற வீட்டு அதில் இதில் வேற இரு ஆதிபத்தியம்னு வேற வந்துடும். ஆக சாரநாதன் தான் நீங்கள் கேட்குற அந்த கிரகத்துடைய அமைப்பை செய்யாது, அதே நேரத்தில் சாரநாதனுடைய ஆதிபத்திய அந்த நின்ற வீட்டு பலனை செய்யும்.